ஹலோ, ரொம்ப வருஷம் கழிச்சே முகத்த பாக்க போறாங்க, நல்ல சிரிச்ச மாதிரி திரும்பு. என்னது இது? பார்த்தவனே மாமான்னு கட்டி பிடிச்சு கதறுவான்னு இப்ப மயக்கம் போட்டு மாதிரி எங்க இவ்ளோ ப்ரிபரேஷன் பண்ணாலும் குரூப்ல டூப்ங்கற மாதிரி சில பேர் இருக்க தான் செய்வாங்க. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட அல்காரதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரிதான் தானாவும் திசைக்குருவோம்.
my head, I fear that the thoughts build up until I can't hear that my mind feels. என்ன தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கலாய்ச்சி நாம தான் மீம் போடுவோம். ஆனா இப்ப அவங்களுக்கு அவங்களே மீம் போட்டுக்கிறாங்க. நினைச்சது முடிச்சிட்டீங்களா? நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸா ஊறி இருந்தா மட்டும்தான் ஒருத்தரால இந்த மாதிரி ஒரு பேனரை கல்யாணத்துக்கு வைக்க முடியும். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். நீங்களா யாருடா? என்னடா இதெல்லாம்? என்ன என்ன ஆண்டவரே, அவன் எதுக்கு போஸ்ட் அடிச்சு பிரமாணம் பண்ணாடுறாங்க? உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா? அதுக்குதான் ஏற்பாடுறான். அதுக்காண்டி இப்படி யாரா? இங்க ஒரு பொண்ணு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, நீ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தவிர வேற எந்த கேமும் விளையாட மாட்டியான்னு கேட்டதுக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ஜப்போ ஜப்போ கப்பே கிட்டி பிச்சு டைம் பாப்பா தேங்க யூ பிச்சு டைம் கிட்டி பைக் குயிக் பாப்பா தேங்க யூ.